ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ப்ரொடியூசர் ரவீந்தர் சந்திரசேகர் 16 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் திடீர்னு கைது செய்யப்பட்டிருக்கிறத தொடர்ந்து ரவீந்தருடைய மனைவி முதல் முறையாக பதில் சொல்லியிருக்காங்க. டிவி சீரியல் ஆக்ட்ரஸ் மகாலட்சுமி இவங்களோட கணவர் ரவீந்தர் சந்திரசேகர். இவர் ஃபிலிம் ப்ரொடியூசராகவும் இருக்காரு. லிப்ரா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற பேனரில் சில படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. மேலும் பிக்பாஸ் ரியாலிட்டி ஷோவை விமர்சனம் பண்ணி ரொம்பவே பாப்புலராக இருக்காரு. இவரோட ரிவ்யூக்குனே தனி ரசிகர் கூட்டமும் இருக்குது. இருந்தாலும் ரவீந்தர் சந்திரசேகர் ஆக்ட்ரஸ் மகாலட்சுமியை திருமணம் பண்ண பிறகு ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டார். மேலும் அடிக்கடி ரவீந்தர் சந்திரசேகர் சில சர்ச்சைகள்லையும் சிக்கிட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில் தற்போது ரவீந்தர் சந்திரசேகரை போலீஸார் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. அதாவது, திடமான குப்பைகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டம் ஒன்று தங்கிட்ட இருக்கிறதாகவும், இதில் முதலீடு பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நம்ப வைக்கிற விதமாக சில போலியான பேப்பர் டாக்குமெண்ட்ஸையும் காட்டி சுமார் 16 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு மோசடி பண்ணியிருக்காராமா. சென்னை சேர்ந்த பாலாஜி அப்படிங்கிறவர் கடந்த 2020 ரவீந்தர் தனக்கு அறிமுகமானப்ப நகராட்சியிலிருந்து கிடைக்கிற திடக்கழிவுகளை வச்சு மின்சாரம் தயாரிக்கிற திட்டம் ஒன்று தங்கிட்ட இருக்கிறதாகவும், இதை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம், இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு 200 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காராமா. மேலும் இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணால் டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில போலியான டாக்குமெண்ட்ஸையும் காட்டி பாலாஜி கிட்ட 16 கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ண வச்சுருக்காராமா. இது தொடர்பாக பாலாஜி கொடுத்த புகாரின் பேரில் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் போலீஸார் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதில் ரவீந்தர் குற்றம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சில ஆதாரங்கள் கிடச்சிருக்கிறதால அவரை அசோக் நகரில் இருக்கிற அவரோட வீட்டில் வச்சே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன் சிட்டிசன் விஜய் அப்படிங்கிறவர் தங்கிட்ட 20 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டார் அப்படின்னு ரவீந்தர் மேலே புகார் கொடுத்திருந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணையும் நடந்துட்டு வருது. இந்த நிலையில் தற்போது மோசடி வழக்கில் ரவீந்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. சமீபத்தில் தான் ரவீந்தர் சந்திரசேகர் தன்னோட மனைவி மகாலட்சுமி கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணியிருந்தார். இதைத் தொடர்ந்து சில நாட்கள்லேயே அவர் கைதும் செய்யப்பட்டிருக்காரு. இதைத் தொடர்ந்து ரவீந்தருடைய மனைவி மகாலட்சுமி இந்த சம்பவம் பற்றி பதில் சொல்லியிருக்காங்க. கடைசியாக ரவீந்தர் சந்திரசேகர் தன்னோட 1ஆம் ஆண்டு திருமண நாளுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அந்த போஸ்ட்டுக்கு ரசிகர்கள் பலரும் இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறத சுட்டி காட்டி ரிப்ளை பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லியிருக்கிற மகாலட்சுமி, நாம் கேள்விப்படுற எல்லாமே உண்மை கிடையாது, உண்மை வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.